தஞ்சாவூர் மத்திய மாநில அரசு பணிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் வேலைகள் அனைத்தும் தமிழ்நாட்டு தமிழருக்கு வழங்க வேண்டும். நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தஞ்சையில் CPML மக்கள் விடுதலை கையெழுத்து இயக்கம் நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாமல் வறிய சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். ஒன்றிய பாஜக மோடி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி பாஜக 10 ஆண்டு ஆட்சி முடிவரும் வேளையிலும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிற திமுக அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம், வேலைவாய்ப்பு அளிப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றன. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உபி, பஞ்சாப் மற்றும் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசு பணிகளில் முன்னுரிமை, அந்தந்த மாநில அரசு வேலைகள் அந்தந்த மாநிலத்தவருக்கே என்ற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாது, தமிழ்நாட்டு அரசு பணிகளுக்கு தமிழ்நாட்டு தேர்வாணையத்தால் நடத்தப்படுகின்ற தேர்வுகளில் வெளி மாநிலத்தவர்களும் தேர்வு எழுதலாம் என்ற விதிகள் திருத்தத்தால் தமிழ்நாட்டு அரசு பணிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது. இந்த நிலைமைகளை மாற்றிட தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற மத்திய பொதுத்துறை மற்றும் தமிழ்நாட்டு அரசு பணிகள் தமிழ்நாட்டு தமிழருக்கே வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் கனிம இயற்கை வளங்கள் கார்ப்பரேட்டுகளால் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவும் பாதுகாக்கவும் இயற்கை வளங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு தமிழருக்கே என்ற கோரிக்கைகளை முன்வைத்து CPML மக்கள் விடுதலை மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த அழைப்பை ஏற்று தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் கீழவாசல் காமராஜர் சிலை முன்பு இன்று காலை 10 மணிக்கு மக்கள் விடுதலை மத்திய செயற்குழு உறுப்பினர் கவிஞர் பாட்டாளி தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ராவ் அருணாச்சலம் முன்னிலை வகித்தார். தாளாண்மை உழவர், இயக்க நிறுவனர், பொறியாளர் கோ திருநாவுக்கரசு, உலகத் தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் அய்யனாபுரம் சி முருகேசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வே சேவையா, மாநகர செயலாளர் ஆர் பிரபாகர், இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரை மதிவாணன், மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன், மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் ராவணன், தமிழர் அறம் இயக்கத்தின் தலைவர் ராமசாமி, எழுத்தாளர் சாம்பான், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஆர் ஏ முகிலன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி யோகராஜ், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் ஏ சுரேஷ், ஆதித்தமிழர் பேரவை முன்னாள் மாவட்ட தலைவர் ஆதித்தமிழர் பேரவை முன்னாள் மாவட்ட தலைவர் எம்பி நாத்திகன், மாவட்ட செயலாளர் பிரேம்குமார், ஆதித்த தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் எம் நாகராஜன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயலாளர் ஆலம்கான், மக்கள் விடுதலை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வி பாஸ்கர், பி ஜோதிவேல், விசிறி சாமியார், முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை வேலைகளில் தமிழ்நாட்டினருக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு TNPC தேர்வாணையம் மூலம் நடத்தப்படுகின்ற தேர்வில் வெளி மாநிலத்தவர்கள் பங்கேற்பது தடை செய்ய வேண்டும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டமன்றத்தில் அந்தந்த மாநிலத்தவருக்கே வேலைவாய்ப்பு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது போன்றும் தமிழ்நாடு அரசும் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே என்ற சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இயற்கை கனிம வள கொள்ளைகளை தடுக்க பாதுகாக்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் அனைத்தும் தமிழருக்கே என்று CPML மக்கள் விடுதலை சார்பில் ஒன்றிய தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது.